வெல்கம் டு டுமன் மீஸ் ஃபீஸ் சேனல் நாம் இந்த வீடியோவில் மீன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க யூஸ்வலாக நம்ம வந்து மீன் புட்டு வாழை மீனில் செய்வோம் வாழை மீன்லே ரெண்டு வெரைட்டி உண்டு ஆனால் நம்ம வந்து மீன் புட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மீன் எது அப்படின்னு சொன்னால் முள் வாழை அல்லது துப்பு வாழைன்னு சொல்லுவோம் அந்த மீனை தான் யூஸ் பண்ணுவோம் அல்லது சுறா மீன்லையும் புட்டு செய்யலாம் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நெத்திலி மீனை யூஸ் பண்ணி புட்டு செய்கிறேன் இந்த நெத்திலி மீனில் நம்ம செய்யக்கூடிய புட்டும் கிட்டத்தட்ட வாழை மீனில் செய்யக்கூடிய புட்டும் ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி மீன் புட்டு செய்கிறதுக்காக ஒரு கால் கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன் அந்த நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணி தலையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து முள்ளோட வேக விடணும் அதை வேக வைக்கும்போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வைக்கணும் நான் அதே மாதிரி மஞ்சள் பொடி சால்ட் போட்டு வேக வச்சு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கிறேன் அந்த மீனை முள் தனியாக ஃப்ளஷ் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ஃபிஷ்ஷோட ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பல்லாரிய பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கிறேன் ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இனி ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல் மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் அது பெப்பர் ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நர நரன்னு அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது ரொம்ப திருத்திருணும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தேங்காவை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீன் அந்த மீனோட ஆட் பண்ணணும் அதோட அந்த ஒரு முட்டையை அதில் உடச்சி விட்டுடலாம் அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் அந்த ஃபிஷ் வந்து நல்லா ஆயிடணும் பாருங்கள் தேங்காவும் ஃபிஷ்ஷும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பல்லாரி அதை அதில் போடணும் அதோடு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த தேங்காயும் மீனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அதுக்குள்ளே கொட்டிடணும் கொட்டி நல்லா கிளறி விடணும் இப்போ அது வந்து ஒன்னோட ஒன்றா மிக்ஸ் ஆகி சேர்ந்தாப்பில் இருக்குது இது அவ்வளோ வந்து நல்லா பிரிஞ்சு ஒத்த ஒத்தையாக நல்ல புட்டு மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம அதை போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாம் வந்து நல்லா திரு திரு திருன்னு அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஒன்றா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ புட்டு ரெடி நெத்தலி மீன்லேயே ரெண்டு வெரைட்டி உண்டு ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட் அந்த பிளாக்காக இருக்கக்கூடிய நெத்தலி வந்து ரொம்ப பொடிசாக இருக்கும் ஒயிட் தான் இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும் நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும் அந்த ஃப்ளஷை தனியாக அந்த முள்ளை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு அதனால் மீன் புட்டு வந்து அந்த பெரிய வெள்ளை நெத்தில நீங்கள் செய்யுங்க ஈஸியாக உங்களுக்கு வந்து பிரித்து எடுத்துடலாம் முள்ளை தனியாக ஃப்ளஷை தனியாக பிரித்து எடுத்துடலாம் நெத்தலி மீனில் நம்ம செய்யக்கூடிய புட்டு அப்படியே வாழை மீனில் செஞ்ச புட்டோட டேஸ்ட்டு இருக்கும் நான் இந்த ஃபிஷ்ஷோட வந்து ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கூட ஒன்றோ அல்லது ரெண்டோ எக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எப்போவுமே மீன் புட்டு செய்யும்போது அந்த மீன் வேக வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட்டாக கொட்டிட வேண்டாம் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் புளியும் கரைச்சி விட்டுட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு அழகான டேஸ்டியான மீன் குழம்பு அதிலேருந்து கிடச்சிரும் ஸோ அந்த மீன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை குழம்பு வைக்க யூஸ் பண்ணிடுங்க எங்கள் ஏரியாவில் நெத்திலி மீன் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும் போது நாங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் புட்டை நெத்திலி மீன் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மீன் புட்டு வந்து நீங்கள் எல்லா வெரைட்டி மீன்லேயும் இந்த புட்டு செய்யலாம் ஆனால் அந்த மீனுக்கு தகுந்தாப்பில் அந்த புட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்